வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவை காண வந்த உங்கள் எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த ஒரு மருத்துவ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருவேப்பிலையை வச்சு எப்படி வெறும் 15 நாளில் இப்படி உடல் எடையை குறைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 100% ரிசல்ட்டுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பணம் செலவு பண்ணாமல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சத்துக்களை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி கருவேப்பிலை, எலுமிச்சைப்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம் போன்ற நிறைய விஷயங்களை உங்கள் உடம்புல நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை ஜூஸை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது உடம்புல ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அது என்னென்னா, உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை ஜூஸை டெய்லி குடிங்க. ஏன்னா Day 1 ஸ்டார்ட் பண்ணி Day 15 எங்கள் வீட்லேயே நிறைய பேருக்கு இந்த மாதிரி உடல் எடையை வந்து ரொம்ப எளிமையாக குறைக்கலாம். நேச்சுரல் கார்போஹைட்ரேட் அடங்கின நல்ல ஒரு சத்து இது. இது நீங்கள் டெய்லி குடிக்கும் போது உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சரி பண்ணிடும். என்னால் வந்து முடி வந்து ரொம்ப சொட்டையாயிடுச்சு, ஸோ அதுக்கு நான் வந்து 1008 கெமிக்கலை வந்து என் தலையில் தடவுறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை ஜூஸை நீங்கள் வந்து டெய்லி வந்து உங்கள் வீட்டில் போட்டு குடித்தாலே போதும், உங்கள் முடி இளை நிறைய கண்டிப்பாக படவே படாது. ரொம்ப நாளைக்கு உங்கள் முடி ரொம்ப கருகருன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முடி நல்லா அடர்த்தியாக வளரும். அந்த மாதிரி ஒரு டெய்லி கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறவங்களோட முடியெல்லாம் நம்ம பார்த்தோன்னா வந்து சார், இந்த ஏன் இந்த எளிமையாக இருக்கிறத நம்ம இவ்வளோ நாள் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு தாட் வரும். ஸோ இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி டெய்லி நம்ம குடிக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸி தான், யாராலையுமே பண்ண முடியும். இன்னிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 15 நாளைக்கு தினமும் குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மலச்சிக்கல் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. நார்ச்சத்து அடங்கிய நல்ல ஒரு உணவுப் பொருள். நார்ச்சத்து அதிகமாக அடங்கியிருக்கு இந்த கருவேப்பிலையில். குழந்தைங்க வந்து எப்படின்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது லைட்டாக வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா பனவெல்லம் இது மாதிரி சேர்த்து கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது நம்ம கருவேப்பிலையை போடுவோம், அவங்க கண்டிப்பாக கருவேப்பிலையை சாப்பிடுவாங்களா? கிடையவே கிடையாது. கருவேப்பிலையை தனியாக நம்ம பெரியவங்களே எடுத்து தனியாக வச்சுருவோம். தனியாக எடுத்து வைக்க வேண்டிய பொருள் கிடையாதுங்க இது. நம்ம அன்றாட நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்மளோட உடம்புக்கு தேவையான பொருள். ஸோ சேர்த்துக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.